ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அலெக்ஸ் ஸோ நான் இருந்து எப்படி டுவெண்ட்டி கேஜிஸ் கம்மி தான் இந்த வீடியோ ஹோம் அவுட் மூலியமாக பை யூசிங் காம்பவுண்ட் எக்ஸைஸ் நைன்டி கேஜிஸ்லேருந்துன்னா எப்படி நான் செவன்ட்டி கேஜிஸ் தான் இந்த வீடியோ இந்த வீடியோட எண்ட்லேயே வந்து நான் டயட் பிளான் என்னென்ன எக்ஸைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிளியராக இருக்குது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இனிமேல் வெயிட் லாஸ் பண்ணணும் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு அதாவது மெசேஜ் பண்ணணும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணுன்னா உங்களுக்கு எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஸோ இந்த வீடியோஸ் வாங்க நாங்கள் பார்க்கலாம் ஸோ எல்லாரையும் போல் வந்து நானும் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ பைசைக்கிள் க்ரஞ்சஸ் நார்மல் க்ரஞ்சஸ் பிளாங்க் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் பட் நீங்கள் வந்து உடம்பு குறைக்கணுன்னா எப்போயுமே ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு காம்பவுண்ட் எக்ஸஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பாடி இருக்கிற எக்ஸஸ் ஃபேட்ஸும் கம்மியாகும் ஸோ இதெல்லாம் ஜம்பிங் ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி மூலிமா எக்ஸசைஸ் பண்ணி எப்பயுமே அதோடய ஃபேட்டை நம்ம கம்மி பண்ண முடியாது லைக் நம்ம வந்து என்னென்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா எல்லா மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகி எல்லா இடத்துல இருக்க சப்போஸ் த முதுகுக்கு பின்னாடி இருக்கிற சதை தொடைக்கு பின்னாடி இருக்கிற சதை இது எல்லாமே வந்து எக்ஸசை இருக்கும் அது நம்மளுக்கு தெரியாது ஸோ ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது பட் அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்ததில்லை டெய்லியும் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணேன் ஒரு டூ அண்ட் ஆஃப் கேஜி எனக்கு கம்மியாச்சு ஸோ காம்பவுண்ட் எக்ஸைஸ்ன்னு என்னென்னு பார்ப்போம் இந்த வீடியோவில் ஸோ காம்பவுண்ட் எக்ஸைஸ்னால் மல்டிபிள் மசில்ஸ் ஆக்டிவேட் தான் வந்து காம்பவுண்ட் எக்ஸசைஸ் லைக் ஸ்குவாட்டு டெட் லிஃப்ட்டு மிலிடரி ப்ரெஸ் இது எல்லாமே காம்பவுண்ட் எக்ஸசைஸ் ஐசோலேஷன்ஸ் எஃப்ட் ஐசோலேஷன்ஸ் லிஃப்ட்ஸுங்கிறது வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது லைக்கு பைசப்ஸ்கேலு ட்ரைசப்ஸ்க்கு ஸோ இது எல்லாமே ஸ்கிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டு ஸோ வந்து நான் டெய்லி ஸ்கிப்பிங் பண்ணுவேன் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம புஷ்அப் ஸ்டார்ட் பண்ணுவோம் புஷ் அப்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு செஸ்ட் பிகர் ஆகும் டெல்டா ஹிட் இதாகும் ட்ரைஸ்அப்ஸ் ப்ரஷ்ஷு ஓகேங்களா ப்ளஸ் செரட்டாஸ் இன்டீரியர் ஸோ இந்த மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ அதோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் அதோட ஒர்க் அவுட்ஸு பெனிஃபிட்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இனிஷியல் ஸ்டேஜுக்கு ஸ்ட ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலே போதும் ஸோ நம்ம ஸ்பீடாக பண்ணணுன்றலாம் இல்லை டெய்லியுமே வந்து ஒரு முப்பது நாற்பது புஷ்அப்ஸ் சரிங்களா ஸோ முப்பது நாற்பது புஷ்ஷப்ஸு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் ஸோ உங்களுக்காக அதனால தான் நான் காமிச்சிருக்கேன் ஸோ ட்ரைஸப்ஸு ஷோல்டரு செஸ்ட்டு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் ஸோ புல் அப்ஸும் அதே தான் காம்பவுண்ட் எக்ஸைஸு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முதுக்கு ட்ராப்ஸு அடுத்தது வந்து லேட்டு கிரேட் ஃபார் ஹைப்பர் ட்ராபி ஹைப்பர் ட்ராபினாங்கிறது வந்து உங்களோட மசில்ஸை வந்து பெருசாக்கும் ஸோ அதுக்கெல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புல்லப்ஸும் வந்து நான் எப்படி சொல்கிறது இனிஷியல் ஸ்டேஜுக்கு நான் ஒரு அஞ்சு பத்துன்ட்டு ரெண்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் ஸோ ஆனால் புல் அப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும் அதே 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 மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸைஸ் டிப்ஸ் ஸோ இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரே எக்ஸசைஸில் வந்து உங்களுக்கு செஸ்ட் பாட்டு ஷோல்டர் பாட்டு ட்ரைசப்ஸ் பாட்டு இது மூணுமே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும் ப்ளஸ் கோர் மசில்ஸ் ஸோ அலாங் வித் தட் லைக் தைஸ் லைக் வந்து நம்ம ஸ்குவாட்ஸ் இந்த ஸ்குவாட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோர் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணும் ப்ளஸ் குளூட்ஸு காஃபு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பாடி போஷ்டரு பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இது எல்லாமே வந்து இந்த ஸ்குவாட் பண்ணும் ஸோ இது எல்லாமே வந்து லோயர் பாடி ஒர்க் அவுட்டு ப்ளஸ் காம்பவுண்ட் எக்ஸசைஸ் ஸோ காம்பவுண்ட் எக்ஸசைஸ்ஸு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் ஏன்னா அதனால தான் நம்மளுக்கு உடம்பும் குறையும் ப்ளஸ் ஈஸியாக நம்ம வெயிட் லாஸும் பண்ணலாம் பாடி ஷேப்பாகவும் தெரியும் சரிங்களா ஸோ வந்து ஸ்குவாட்ஸ் வந்து டெய்லியும் வந்து ஸ்டார்டிங் இனிஷியல்ஸ் எடுத்து முப்பது நாற்பது பண்ணிட்டு இருந்தேன் ஸோ மில்ட்ரி ப்ளஸ் அடுத்த வீடியோ மிலிட்ரி ப்ளஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராப்பு ட்ரைஸ்அப்ஸ் டெல்டாய்ட்ஸு அடுத்தது செஸ்ட்டு ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து மிலிட்ரி ப்ளஸில் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதான் மில்ட்ரி ப்ளஸ் ஸோ நான் வந்து மில்ட்ரி ப்ளஸ் வந்து பண்ணிட்டுருக்கிறேன் என்னென்னா எடுத்த எல்லா எக்ஸசைஸ்க்கு முன்னாடி ஸ்டார்டிங்க்கு நம்ம இந்த மாதிரி பண்ணிடணும் ஸோ இது வந்து நீங்கள் கைக்கு வந்து பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அது ஷோல்டருக்கு ஸோ லாங்காக வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது வந்து ஃபுல் பாடி அதாவது அப்பர் பாடி ஃபுல்லாகவே ஸோ உங்களுக்கு ட்ராப்ஸு ஷோல்டரு கோர் ஸோ இது மூணுமே ஆக்டிவேட் ஆகும் புஷ் அப்ஸ் மட்டும் நீங்கள் டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு வெறும் வெயிட் லாஸுங்கிறத விட உங்களுக்கு டி ஷர்ட் எல்லாம் போட்டால் பாடி எனக்கு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு செஸ்ட் மசில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா தெரிகிறதுக்கு தென் அலாங் வித் தட் ஸோ லைக் வி கேன் டு பைசப்ஸ் ஆல்சோ பைசப்ஸுக்கு வந்து ஸோ ப பார்பல் கல் ஸோ பார்பல் கல் வந்து ஏன்னா அதாவது சீட்டடாக இது மாதிரி பண்ணுறேன்னா உங்களுக்கு அப்போ தான் மசில்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி டிப்ஸு ஸோ டிப்ஸும் வந்து அடிக்கடி நீங்கள் பண்ணணும் ஸோ டிப்ஸு புல்லப்ஸு ஸ்குவாட்ஸு ஸ்கிப்பிங்கு இது எல்லாமே வந்து உங்களோட ரெகுலர் சைக்கிளில் இருக்கணும் இது வந்து ஹைனி டாப் ஸோ உங்களுக்கு என்னோட பாடி ஷேப்ஸ் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுது ஸோ கம்மியாகிட்டு வரது ஸோ காலையில் ஈவினிங் எந்தெந்த டைம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குதோ தயவு செஞ்சு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் காம்பவுண்ட் எக்ஸசைஸில் நீங்கள் நாள் ஆகுங்க ஒன் ஹவருக்கு நம்ம ஆர்ம்ஸ் மசில்ஸோ இல்லை ஒன் ஹவருக்கு செஸ்ட்லேயோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் காம்பவுண்ட் எக்ஸசைஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா ஸோ டிப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நான் இப்போ ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நான் இந்த மாதிரி டிப்ஸ் பண்ணல ஸோ இது வந்து எதுக்குன்னா உங்களோட ஸ்ரெட்டாக வரதுக்கு உடம்பு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே உடம்பெல்லாம் வந்து டைட் ஆகும் ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ டிப்ஸு புல்லப்ஸு ஸ்கிப்பிங்கு ஸ்குவாட்சு ஸோ இந்த எக்ஸசைஸில் எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருங்க இதனால உங்களுக்கு பாடி போ பாடி போஸ்டர் ஃபிக்ஸ் ஆகும் பாடி ஃபிளெக்சிபிலிட்டி ஆகும் கோர் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு ஷேப்பும் தெரியும் உடம்பும் குறையும் சரிங்களா ஸோ நான் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுறேனோ இது எல்லாமே நீங்கள் பாருங்கள் ப்ளஸ் வந்து நான் அந்த டிப்ஸ் சொல்லியிருந்தேன்ல ஸோ ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி குடிக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது டோன் டோன் பண்ணோம் உடம்பு வந்து நல்லா ஷேப்பாகவும் காட்டும் வெயிட் லாஸும் காட்டும் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி காட்டும் சரிங்களா நான் இனிஷியல் ஸ்டேஜுக்கு ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் போக 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 வந்து என்னால் அசால்ட்டாக வந்து ஒரு பதினஞ்சு இருபது டிப்ஸ் எல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சிருச்சு ஸோ இந்த டிப்ஸ் ஊற்றியே நான் வந்து பைசைக்கிளிங் மாதிரி அதாவது சை ஹிப் இது வந்து கோர் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நான் இதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு ஷேப் நல்லா வரணுன்றதுக்காக தான் நான் இந்த வெயிட் லாஸும் பண்ணணும் ஷேப்பும் பண்ணணும் இது ஃப்ரீ ஸ்டைல் புஷப்ஸ் ஸோ டைம் கிடைக்கிறப்ப நான் ஃப்ரீ ஸ்டைல் புஷ் அப்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன் இது கலஸ்தினிக்ஸில் வரும் உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக முந்நூறுலேருந்து ஐநூறு ஸ்கிப்பிங் நீங்கள் பண்ணியே ஆகணும் ஸோ உங்களுக்கு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஜிம்முக்கு கிம்முக்குன்ட்டு போகணுன்ட்டு அவசியமும் இல்லை ப்ளஸ் லைக் ஃபேட் பர்னர் இந்த மாதிரி ப்ரோட்டீன் லைக் வாட் இஸ் இந்த மாதிரி ஜிம் பவுடர்ஸ்லாம் சாப்பிடணுன்னுட்டுலாம் இல்லை எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் அதிகமாக இல்லாமல் நம்ம இருக்கிறத வச்சு நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் உடம்பும் ஷேப்பாக கொண்டு வந்துக்கலாம் ஸோ வந்து இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது ஷேப்ஸ் எல்லாமே எனக்கு உடம்போட ஷேப்ஸ் எல்லாமே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே எங்களுக்கு தெரியும் என்னோட ட்ரைசப்ஸ் மசில்ஸ் எல்லாமே நல்லா தெரியுது காரணம் என்னென்னா நான் இந்த நாலு சொன்ன ஒர்க் அவுட்ஸு புல் அப்ப்ஸு புஷ் அப்ஸு ஸ்கிப்பிங்கு லேட்ஸு டிப்ஸு இது எல்லாமே நான் ரெகுலராக பண்ணுவேன் ஸோ டைம் வச்சு அதாவது எழுதி வச்சு எழுதி வச்சு பண்ணுவேன் நல்லாவே எனக்கு உடம்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பதினெட்டு பத்தொம்பது கிலோ கம்மியாயிருச்சு இதுதான் வந்து ஃபைனல் வீடியோ ஸோ ஃபைனல் வீடியோட இதான் என்னோட என்னோட உடம்பு ஸோ நான் எப்படி இருபது கிலோ கம்மி பண்ணேன் வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல் எப்படி நான் பாடி மசில்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன் ஷேப்பாக கொண்டு வந்தேங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ இது வந்து என்னென்னா நான் நம்ம வீட்டிலேருந்து தயாரிக்கிற கம்பு ராகி குதிரைவாளி சிறுதானியங்கள் மூலியமாக சரிங்களா லோ ஃபேட் பர்சன்டேஜ் ஸோ கருப்பு கவனி அரிசி சாப்பிட்றதுனால உங்களுக்கு டயபெட்டிஸ் கம்மியாகும் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் ஹார்ட் டிசீஸ் கம்மியாகும் ஸோ போன் ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஆஸ்துமா கம்மியாகும் லைக் இம்ப்ரூவ்ஸ் லிவர் ஹெல்த்து பிரெயினுக்கு நல்லது வெயிட் லாஸ்க்கு நல்லது ஸோ எது எதெல்லாம் லோ ஃபேட் பர்சன்டேஜ் வெயிட் லாஸ்க்கெல்லாம் எது எதுவும் ஸோ அது மாதிரி தான் நான் ஆட் பண்ணி அதை வீட்டிலேயே தயாரித்து நானே குடிச்சிட்டு இருந்தேன் ஸோ ஃபாக்ஸ்டைல் மில்லெட்ஸ் லைக் இது வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் க்ரோத் இதாகும் இம்ப்ரூவ்ஸ் இம்யூனிட்டி நர்வஸ் சிஸ்டம் கரெக்டாக இதாகும் திணை தினை சாப்பிட்றதுனால வந்து உங்களுக்கு சிரமமான வந்து பல உழக்கும் தேவைற்ற கொழுப்பு குறைக்கும் இரும்பு சத்து நிறையா இருக்குது லைக் மன அழுத்த பிரச்சனை எல்லாம் தீரும் ஃபிங்கர் மில்லட் சாப்பிட்றதுனால லோவஸ் அன்வான்ட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ்ரேஷன் ஆஃப் ப்ரெஸ்ட் மில்க் தாய் தாய்மார்களுக்கு பால் அதிகமாக சுரக்கும் இது குடிக்கிறதுனால ரெடியூஸ் பாடி ஸ்ட்ரென்த் அண்ட் டீத் அண்ட் போன்ஸ் ரெடியூஸ் பாடி வெயிட் இவ்வளோ விஷயம்லாம் இருக்குது ஸோ இது வந்து எப்படி சாப்பிடணுன்னா ஒரு டீஸ்பூன் பவுடரு ஒரு கிளாஸ் தண்ணி பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ இதுதான் வந்து நான் டெய்லியும் நைட்டு குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணேன் ஸோ இது குடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த இவ்வளோ ஸ்பீடாக ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு இதுதான் காரணம் ஸோ இப்போ எனக்கு தேவைன்னா காலையில் நைட்டு காலையில் நைட் லாஸ்ட் ஒரு பத்து நாளாக வந்து காலையில் நைட்டு காலையில் நைட்டு பண்ண சம்மர் ரிசல்ட் ஸோ முன்னாடி இப்படி இருந்தேன்னா இப்போ எப்படி ஆகிட்டேங்கிறது தான் ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்